ஜெய்வீம், கடந்த செப்டம்பர் 26 அன்னைக்கு பாலியல் வன்முறை நிகழ்த்தப்பட்ட ஒரு 12 வயசு குழந்தை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரத்த காயங்களோட உதவி கேட்டு அலைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு யாருமே உதவ முன் வரல. அதோட உதவி கேட்ட அந்த குழந்தைய ஒருத்தர் விரட்டியும் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு ஆசிரமத்தோட வாசலில் போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சேர்த்துருக்காங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ NCRB-இன் ரிப்போர்ட் படி கடந்த 2021 மட்டுமே கிட்டத்தட்ட 31,878 பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் பல வழக்குகள் ரிப்போர்ட் பண்ணப்படுறதே இல்லை. இந்த வழக்குகள் ரிப்போர்ட் பண்ணப்படாததுக்கு காரணம் சரியான நீதி கிடைக்காததும் சரியான நேரத்தில் நீதி கிடைக்காததும். இதுக்கு உதாரணமாக பல வழக்குகளை நாம் சொல்லலாம். 2017 உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஒரு 17 வயசு சிறுமி மேலே பாலியல் வன்முறை நிகழ்த்தியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த பொண்ணு அவங்க அப்பாவோட கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ அவங்க அப்பா மேலே போலி வழக்குகள் சுமத்தி அவங்க அப்பாவை கைது பண்ணிடுறாங்க. இதை தொடர்ந்து அந்த பொண்ணு உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட CM யோகி ஆதித்யநாத் அவர்களோட ஆஃபீஸ் வாசலில் தீ குளிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு பரவலாக பேசப்பட்டுச்சு. ஆனால் இதை தொடர்ந்து அவங்க அப்பா கஸ்டடியில் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் 2019 அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தபோது குற்றவாளிகளான சுபம் மற்றும் சிவம் அவர்களால் இந்த பொண்ணு தீ வச்சு எரித்து கொல்லப்படுறாங்க. 2018 அசிஃபா, ஒரு 8 வயசு குழந்தை மேலே பாலியல் வன்முறை நிகழ்த்தி அந்த குழந்தையை கொலை பண்ணியிருக்காங்க. இந்த குற்றவாளிகளை கைது பண்ண சொல்லி நிறைய போராட்டங்கள் நடந்தாலும் இந்த குற்றவாளிகளை விடுவிக்க சொல்லி சில இந்து அமைப்பினர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டு பெண்களை மரியாதையோடு நடத்தணும்னு சொல்லி பிரதமர் மோடி சுதந்திர தின விழாவில் பேசிய அதே சமயத்தில் தான் இந்த சம்பவமும் நடந்துச்சு. இந்தியாவில் பாலியல் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் வெளியில் சொல்லவே தயங்குறதுக்கான காரணம் அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போனது தான். 2002 குஜராத் கலவரத்தப்போ பாலியல் வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு வழக்கில் கைது செய்யப்பட்ட 11 பேரையும் 2022 குஜராத் கவர்மெண்ட் விடுவிக்குது. இதை தொடர்ந்து பில்கிஸ் பானு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யும் போது குஜராத் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் அரிதான சம்பவம் இல்லை, சமூகத்தில் மாற்றத்துக்கும் ஒருங்கிணைக்கவும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்தியிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மணிப்பூரில் 2 பெண்களை நிர்வாணமாக இழுத்துட்டு போகிற வீடியோ வெளியாகி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தொடர்ந்து நடந்துட்டு இருக்க இந்த மாதிரியான குற்றங்களை முழுசாக நிப்பாட்டுறதுக்கான முயற்சியை அரசு எடுக்கவே இல்லை. இன்னும் எத்தனை குழந்தைங்களையும் பெண்களையும் நம்ம இழந்ததுக்கப்புறம் அரசு இதை முழுசாக நிப்பாட்டுறதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ இந்த வழக்கிலையும் குற்றவாளிகளோட சேர்த்து உதவி கேட்ட குழந்தைய விரட்டி விட்ட அந்த நபரையும் சேர்த்து தண்டிக்கணும். அப்போதான் இந்த குழந்தைக்கு சரியான நீதி கிடைக்கும்.